ராசி அன்பர்களே ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்திலே இருக்கின்றார் ஒன்பதாம் இடத்திலே அவர் நீச்சம் பெறுகின்றார் அப்படி நீச்சம் பெறும்போது அவரோடு ராகு புதன் இந்த கிரகங்கள் இருக்கின்றது வாரத்தில் ஏறக்குறைய முதல் இரண்டு நாட்கள் சந்திரனும் அவர் சந்திரனும் அவரோடு சேர்ந்து இருக்கும் எனவே பெரியோருடைய துணை அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதுமானது எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது பிரயாணங்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் இந்த வாரத்திலே சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு வந்து அதனால் பிரயாணங்கள் பயணங்கள் இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு பலன் இருக்கும் உத்தியோக ரீதியாக செய்ய வேண்டியது இருக்கும் அந்த சமயத்தில் கவனமாக இருந்துவிட்டால் போதுமானது தடைப்பட்ட காரியங்கள் நடந்தேறும் குறிப்பாக மிகப்பெரிய விஷயங்களாக இருக்கக்கூடிய வீடு வாங்குவது வீடு கட்டுவது திருமணம் போன்ற விஷயங்களிலே தடை ஏற்பட்டவர்கள் இப்பொழுது அந்த தடை விலகப்பெற்று அந்த காரியம் மீண்டும் நடக்கப் பெறுவீர்கள் ராசியிலே சனி இருக்கின்றது ஜென்ம சனியாக அப்படி இருக்கும்பொழுது ஒன்பதாம் இடத்தில் எவ்வளவு கிரகங்கள் இருப்பதனால் நிதானமாக இருந்து பெரியவர்களுடைய சொல்படி அவர்களுடைய ஆலோசனை அறிவுரைப்படி கேட்டு நடந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது அனைத்தையும் சாதிக்க முடியும் மூன்றாம் இடத்திலே கேது இருக்கின்றார் அப்படி இருக்கும்போது எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு பொறுப்பு உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டாலும் அதை நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் இவருடன் பழக வேண்டும் இவருடன் பழகக்கூடாது இவர் நல்லவர் என்று பேர் தறியக்கூடிய திட்டமிடக்கூடிய ஒரு பக்குவம் ஒரு சாமர்த்தியம் இப்போது உங்களிடத்திலே இருக்கும் பத்தாம் இடத்திலே சூரியன் இருக்கின்றார் அப்படி இருக்கும்போது நல்ல பொறுப்புகள் உங்களை நம்பி கொடுக்கப்படும் உங்களுடைய கடமையிலே இப்போது நீங்கள் கண்ணாக இருப்பீர்கள் பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பது அரசு சார்ந்த சலுகைகளை சரியாக ஆதாயத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது அனுபவிப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் கைகூடும் பதினொன்றாம் இடத்தில் தொடர்ந்து குரு இருக்கின்றார் அதனால் கிடைக்க வேண்டிய பணவரவு கிடைத்து கொண்டு தான் இருக்கும் சரியான ஓய்வு நேரமும் உங்களுக்கு கிடைக்கும் அனைவரோடு குடும்பத்தோடு சேர்ந்து நேரத்தை கழிக்க முடியும் அனைவருடனும் நல்ல ஒரு நட்புறவை இப்போது நீங்கள் வளர்த்து கொண்டால் போதுமானது இந்த வாரத்திலே அனைத்துமே கையக்கூடும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் கல்விக்கு மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சிறப்பு வகுப்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் உங்களுடைய உத்தியோகத்திலே சரியாக நேர்மையாக நடந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய பணியை சொந்த பணியாக நினைக்கும் பொழுது உயர்வு உண்டாகும் சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அனுபவ ரீதியாக உங்களுடைய திட்டங்களை இப்போது செயல்படுத்துவது பெரியவர்களுடைய துணையை நாடுவது இதை செய்தால் போதுமானது முன்னேறலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஏழு மற்றும் ஒன்று அதிர்ஷ்டமான நிறங்கள் இளஞ்சிவப்பு நிறங்கள்